ஹே வணக்கம், மங்களே. நான் உங்களுக்கு கேஸ் அனுப்புங்களா. நீ வந்து கேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பார்த்துருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபி மால் அப்படின்ற நியூ வந்து கலர் ப்ரெடிக்ஷன் ஆப் வந்து லான்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஆப் வந்து நான் நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ கார்டு ஸ்விக்கி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மக்களே. இந்த பார்த்திங்கன்னா சேம் வந்து பைவன் ஆப், அது அப்படியே தான் காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் எப்படி ஆப்ஷன்லாம் இருக்கோ அந்த மாதிரி தான் அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பக்கா கொடுக்குறாங்க. அந்தளவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாம் மக்களே, ஓகேவா. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து ரெஃபர் ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரெஃபர் ட்ரிக் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். 5 ரூபா வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த ட்ரிக்கை வந்து நான் வீடியோ கடைசியில் சொல்லிப்பேன். ஸோ வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ நான் தான் உங்களுக்கு வந்து ட்ரிக்கை பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை பார்க்குற மாதிரி இந்த ஆப்போட வந்து ஃபேம் ப்ரூ ப்ளஸ் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுற ஆப்ஷனை நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரிக்கை பார்த்துடலாம், ஓகேப்பா. ஸோ இதில் பாருங்கள் பேமெண்ட் வந்து பக்கா கொடுக்குறாங்க. அந்த பேமெண்ட் பார்க்கணும் முடிச்சு நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கிளிக் கொடுத்துருக்கேன். ஸோ டெலிகிராம்லேருந்து ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேப்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெடி 150 ரூபா தான். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் வந்து வித்ரா பண்ணிக்காரு. ஸோ அதில் டேக்ஸ் போக மீதி வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பக்கா மக்களே. ஸோ ஓகேப்பா. ஸோ பேமெண்ட் பொறுத்தையும் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லிடுறேன், ஓகேப்பா. ஒன்ஸ் லிங்கை கிளிக் பண்ணிட்டேன் குரோமில் கூட்டி போயிடும். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா எந்த நம்பர் என்டர் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டு நேம் கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து 2 வாட்டி கொடுத்துருங்க. என்னோட ரெஃபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஓகேவா மக்களே. ஸோ ரிஜிஸ்டர் மட்டும் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து சைனப் போனஸ் வந்து ஒரு 10 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சைனப் போனஸ் வந்து 10 ரூபா கொடுப்பாங்க. மினிமம் ரீசார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபா இருந்தால் மினிமம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெஃபருக்கு வந்து 5 ரூபா கொடுக்குறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெவல் இன்கமும் வந்து உங்களுக்கு கிடைக்குது, ஓகேவா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து பாதி பாதி உங்களுக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா. அதுக்கு ஒரு மாதிரி மினிமம் எப்படி தரவங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க. 150 ரூபாண்டு இப்போ பாருங்க ஆப்பில் என்டர் ஆகிட்டு எப்படி நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் மெயின் பார்த்திங்க அப்படின்னா கலர் ப்ரெடிக்ஷன் தான் மெயினாக வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ அதை பார்த்தேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின் போனஸ் வந்து 10 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ப்ளஸ் வந்து 5 ரூபா வந்திருக்கு. ஸோ வந்து ரெஃபர் ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் வந்து அமௌண்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அமௌண்ட் வந்து பக்கா வருது, ஓகே மக்களே. ஸோ அந்த ரெஃபர் ட்ரிக் வந்து நான் லாஸ்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பை பற்றி சொல்லிடுறேன், ஓகேவா. இதில் பாருங்கள் பரடி அண்ட் பாசிபிலிட்டின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ சேம் வந்து பைவன் ஆப்பில் பார்த்துருக்கீங்க, அது மாதிரி தான் இதுவும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் முடியிறது வந்து 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதில் வந்து கவுண்டர் முடியிறது வந்து 30 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ அது மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து உங்களை டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு செகண்ட் பாசிபிலிட்டின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து பெட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைஸு ஜாக் பேட்டு அப்புறம் வந்து வீல் ஃபார் ஃபார்ச்சூன் அப்புறம் ஹார்ஸ் ரேசிங் அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா இது 2 ஓப்பன் ஆகலை, ஓகேவா. ஸோ இப்போதைக்கு வந்து இது 2 ஓப்பன் ஆகலை, மீதி இருக்க போதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ யூசர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த 2 வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நீங்கள் இதுலேருந்து ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு 5 டேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி தான் நான் வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியும் அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே, இப்போ வந்து இன்வைட் ஆப்ஷன் சொல்லிடுறேன். செகண்ட் வந்து இன்வைட் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களோட லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணி விட்ற முடியும். ஸோ ஃபர் லெவலுக்கு வந்து 5 ரூபா கிடைக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லெவல் இன்கமும் தராங்க, ஓகே மக்களே. ஸோ இப்போ வந்து மீட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பாருங்கள். ஸோ மேலே ஷோ பண்ணிப்பாங்க மினிமம் வந்து 150 ரூபா நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ கீழே பாருங்கள் கோமெண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படின்னா வித்ராங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஸோ என்ன பேங்க் நேம் கொடுத்துருங்க, பிரான்ச் நேம் கொடுத்துருங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க, ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துருங்க, உங்களோட பேங்க் நேம் வந்து உங்களோட பேங்க் வந்து அக்கௌண்ட் நேம் வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்களோட நேம் அங்கே கரெக்டாக அனுப்பிட்டு அப்டேட் கொடுத்தாலே போதும். ஸோ உங்களோட நேம் வந்து பேங்க் வந்து பைனல் ஆகிட்டும், ஓகே மேம்களே. இப்போ பாருங்கள் செலக்ட் வித்ரோவல் அமௌண்ட் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் என்ன போயினே இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தது இல்லையே, மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க. ஸ்கீல் பார்த்தீங்கன்னா தெரியும், 50,000 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு 150 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ வித்ரா ஜஸ்ட் வித்ரா கொடுத்தாலும் போதும். 10% வந்து டேக்ஸ் போக மீதி வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் வந்து வித்ரா பண்ண மணி வந்து பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து மீட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து கிளிக் பண்ணினாலே போதும். ஸோ உங்களுக்கான நீங்கள் வந்து எப்படி எப்படி ஏர்ன் பண்ணீங்க, அதாவது இப்போ பாருங்கள் சைனப் போனஸ் 10 ரூபா கொடுத்துருக்காங்க, ரெஃபர் போனஸாக வந்து ஒரு 5 ரூபா கொடுத்துருக்காங்க. நீங்கள் வித்ரா பண்ணிங்கன்னா மேலே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வித்ரா பண்ணாமல் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும், ஓகே மக்களே. ஸோ இப்போ அந்த ரெஃபர் ட்ரிக் எப்படி யூஸ் பண்ணது பார்த்துடலாம். ஸோ அந்த ரெஃபர் ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் தாப்பேன். ஸோ அந்த ஆப் பார்த்திங்கன்னா க்ளோன் ஆப்பை கழிப்பிட்டிருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பேரல் ஸ்பேஸ் அதிகமாக யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அது மாதிரி தான் அதுவும். ஸோ க்ளோன் ஆப்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி ஆப் வந்து காப்பி அடிச்சுட்டு இன்னொரு செகண்ட் ஹேண்ட் ஆப்பாக யூஸ் பண்ணுறது தான் க்ளோன் ஆப்பு. ஸோ இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற க்ளோன் ஆப்பை சொல்லிடுறேன்.
ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் க்ளோன் அப்படின்ற ஆப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது, டக்கு டக்குன்னு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஆப் ஒன்று வந்து யூஸ் பண்ணுறேன். பேலஸ் ஃபேஸ் வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணுது, அதனால தான் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, சூப்பர் க்ளோன் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் சூப்பர் க்ளோன் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் வரும், இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்துருக்கேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு சிபி மால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, சிபி மால் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், சாரி நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அது எப்படின்னு சொல்லிடுறேன், ஜஸ்ட் அதை சொல்லவே இல்லை. ஸோ நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிட்டு போனாலே பார்த்தீங்கன்னா வெப்பேஜுக்குள்ளே தான் போகும். ஸோ அந்த வெப்பேஜ் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஸ் இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்து ஆப் லிங்க் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து குரோமில் கூட்டிட்டு மட்டும் கூட்டிட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து லாக் அவுட் பண்ணிக்கிறேன், அதனால் ஆப் தான் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண முடியும். இப்போ கீழே பாருங்கள், கீழே பார்த்துட்டு டவுன்லோட் ஆப்னு ஆப்ஷன் இல்லையா, கீழே பாருங்கள். நீங்கள் வந்து வெப்பேஜ்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து க்ளோ பண்ணி நீங்கள் வந்து அந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து ஏபிகேபிள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து டவுன்லோட் ஆப் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஏபிகேபிள் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு நீங்கள் வந்து குரோமில் போய் டவுன்லோட் பேஜில் போயிட்டு அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு நாய்க்கான இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் சூப்பர் க்ளோ, அதுக்கப்புறமா சூப்பர் க்ளோவான அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபி மேலே வந்து ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஐகேன் கொடுத்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து டெலிட் பண்ணுறேன், ஒன்ஸ் நான் டெலிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஒர்க்காக வந்து ட்ரிக் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஆப் வந்து இதில் வந்து டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிட்டு திரும்பவும் ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்று வந்து சிபி மேலே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், சிபி மேலே வந்து ஆட் பண்ணி என்ஜாய்ட்டு வந்துச்சு. கீழே பாருங்கள் ஸ்டார்ட் அண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு, இல்லை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ஆண்ட்ராய்டு ஆப் ஆண்ட்ராய்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பேஸில் உங்களோட ரெஃபரல் கோடை வந்து கரெக்டாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ரிஜிஸ்டர் நவுன்ற ஆப்ஷன் இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரெஃபரல் ஐடின்னு இருக்கும். ரெஃபரல் ஐடின்ற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களோட மெயின் அக்கௌண்ட்குள்ளே போயிடுங்க. மெயின் அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு உங்களோட ரெஃபர் பேஜுக்குள்ளே போயிருங்க, இன்வைட்டர் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. ஸோ இதில் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து தெரியுது, அதுதான் அவங்களோட ரெஃபரல் ஐடி சிபின்ற ஆரம்பிக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து மீன் ஆப்ஷனே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் உங்களோட யூசர் ஐடியும் காட்டும், உங்களுக்கு வந்து யூசர் ஐடின்னு போட்டு காட்டும். சிபி 56731 தான் என்னோடய ரெஃபர் கோடு. ஸோ அதை நான் வந்து இங்கேருந்து என்டர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் வந்து கரெக்டாக என்டர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபர் வந்து கவுண்ட் ஆகாது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டை வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து செகண்ட் நம்பரை வந்து நான் யூஸ் பண்ணி, இதுக்கு வந்து சேம் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது நம்பர் உங்கள் டேடி நம்பர் இல்லை மம்மி நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ரெண்டு நம்பர் வச்சுருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை, செகண்ட் நம்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே மக்களே, செகண்ட் நம்பர் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க, நேம் வேறு நம்பர் கொடுத்துங்க, பாஸ்வேர்டு வந்து வேறு ஏதாவது கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ரெஃபர் கண்ட்ரோ ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் செகண்ட் நம்பரை யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் யூஸ் பண்ணிட்டு ஓடிபி வந்துருச்சு, ஓடிபி என்டர் பண்ணிட்டேன். ஓடிபி என்டர் பண்ணிட்டு கீழே பாருங்க ரிஜிஸ்டர்னு கொடுத்துடலாம். ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு ஒன்ஸ் வந்து உங்களோட ரெஃபர் கோட் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த டூப்ளிகேட் ஐடி என்டர் ஆகிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபா வந்து இதில் வந்து ஷோ ஆகிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் மெயின் ஐடிக்குள்ளே போயிடுறேன். ஸோ மெயின் ஐடிக்கு போயிட்டு ஒன்ஸ் வந்து ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 14 தேதி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வந்து மாறிடுச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து 20 ரூபா வந்துச்சு டோட்டலாக. இப்போ பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து ரெஃபரல் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா வந்து 2 வாட்டி வந்து வந்திருக்கு. நான் வந்து ட்ரிக் யூஸ் பண்ணிடுறதுக்கு, இந்த ட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸ் வேணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் சும்மா இருக்க மொபைல்லையும் நம்ம வந்து இந்த ஓடிபி எடுத்து நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஓகேவா, இந்த ட்ரிக் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ட்ரிக் நிறையா ட்ரிக் உங்களுக்கு வேணும் பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகேங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்